ஹாய் நண்பாஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக ஸ்பீடாக தெரிஞ்சிக்க பெல்லைக்கனை டெஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு குறிப்பா நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியில் இருங்க இது கொஞ்சம் பேட் நியூஸாக இருந்தாலும் தலை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு மெகாக்சன் வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் கம்ப்ளீட் ஆன பிறகு டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிசம்பர் அல்லது ஜனவரி ஓகேவா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏலம் போய்கிட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவேனா நீங்கள் நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரெண்டு டீம் ஆடாயிருக்காங்க இல்லையா இந்த ரீசனால் வந்துட்டு விருப்பப்பட்ட பிளேயர்கள் எந்த டீமுக்கு வேணாலும் ஜம்ப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உதாரணம் சொல்லப்போனால் நம்ம எம்எஸ் தோனிக்கு பதினாறு கோடி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ ரெண்டு டீம் ஆடாக இருக்காங்க இல்லையா அவங்க இருபது கோடி கொடுத்தா தாராளமாக போகலாம் அந்த மாதிரி தான் ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கேஎல் ராகுல் ஆல்ரெடி பஞ்சாப்ல இருந்து ஆர்சிபி கேப்டனாக வர பத்தொன்போது கோடி பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்கிட்டயும் பேச்சுவார்த்தை போய்கிட்டுருக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியும் இது ஒரு பக்கம் இருக்க சிஎஸ்கே வந்துட்டு இந்த இயர் மூணு பிளேயரை ரீட்டன் பண்ண போறாங்க அதற்குண்டான அப்டேட் வந்திருக்கு அந்த மூணு பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான லிஸ்ட் வந்திருக்குங்க நம்ம எம்எஸ்டி வந்துட்டு எப்போதுமே ப்ரெசென்ட்டையும் சிந்திப்பார் சேம் டைம் ஃபியூச்சரை மிகப்பெரிய லெவலில் சிந்திப்பார் அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இயர் மெகாக்சன் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு இயர் ஆகும் மெகாக்சன் நடக்க நம்ம தலையை ரீட்டன் பண்ணாங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட பதினேழு கோடி கொடுக்கணும் ஓகேவா இப்போ தோனியே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா இளம் பிளேயர்களை ரீட்டன் பண்ணுங்க இந்த மூணு பிளேயரை வந்துட்டு சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் மெகாக்சனில் ரீட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்போ தோனியை ரீட்டன் பண்ண மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க ரீசன் கேட்டிங்கன்னா அடுத்து மூணு இயருக்கு அப்புறம் தான் மெகாக்சன் நடக்கும் நம்ம தலை பதினேழு கோடி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஒன் இயர் தான் வந்துட்டு நம்ம எம் எஸ் ப்ளே பிளே பண்ணுவார் அதுவுமே நமக்கு வந்து அப்டேட் என்னென்னா முதலமைச்சர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடக்குது நம்ம தலைக்கு அவர் ஆல்ரெடி செகண்ட் பார்ட் ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லியிருந்தார் நான் சிஎஸ்கே டீம்லேருந்து ஓய்வு அறிவிக்கும் போது சென்னை மண்ணில் தான் அறிவிப்பேன் என்று சொன்னார் இல்லையா நம்ம சிஎம் தலைமையில் சென்னையில் மிகப்பெரிய பாராட்டு விழா நடக்குது அந்த டைம் வந்துட்டு நம்ம தலை தோனி ரிட்டையர்மெண்ட் முடிவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அதனால தோனி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கலாம் சட்டுல் தாகூர் ருத்ராஜ் அண்ட் ஜடேஜா மூணு பிளேயர் வந்துட்டு முதல் கட்டமாக ரிட்டன் பண்ண சொல்லியிருக்காராமாம் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு லிஸ்ட்டில் இருக்காங்க நம்ம தோனியோட முடிவு தான் இது தோனி வந்துட்டு வேற எந்த டீமுக்கும் போகிற மாதிரி இல்லை சிஎஸ்கே டீம்லேயே நெக்ஸ்ட் இயர் பயணிச்சுட்டு அவர் வந்துட்டு ஒரு கோச்சாக செயல்பட அதிகம் வாய்ப்பு இருக்கு தோனி வந்துட்டு இன்னொரு டீமுக்கு டெஃபினட்டாக போக மாட்டாருங்க அதற்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீனிவாசன் வந்துட்டு சிமெண்ட் கம்பெனியில் தான் மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பிஸ்னஸில் வந்துட்டு பார்ட்னராக இருக்காரு நம்ம தலை அதனால வந்துட்டு சிஎஸ்கே டீமை விட்டு போக வாய்ப்பே இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சிஎஸ்கே டீமை ரன் பண்ண போறாங்க என்றும் தகவல் வந்திருக்கு இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் எல்லாம் புரிஞ்சு தான் தோனி அவரை ரிட்டர்ன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஆர்டிஎம் கார்டு மூலம் இவரை எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு ஃபாப் டூ ப்ளஸ் ஏம் இந்த மாதமாங்க ஃபைனல் பிளான் பண்ணியிருக்காங்க மெகாசன் நடக்கிறதுக்கு முன்னாடியே மூணு பிளேயரை ரிட்டர்ன் பண்ண போறாங்க ருத்ராஜ் ஜடேஜா அண்ட் சத்துல் தாகூர் நீங்க என்ன நினைக்கிறீங்க தோனியோட இந்த முடிவு கரெக்டா மேம் அல்லது தோனியை ரீட்டர்ன் பண்ணுவதே பெஸ்ட்டாக இருக்குமா தோனியோட விருப்பம் மூணு பிளேயர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காரு ஜடேஜா ருத்ராஜ் சதுல் தாகூர் இந்த ஆப்ஷன் கரெக்டானா அல்லது வேற ஆப்ஷனுக்கு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் ாம் எல்லோ பிர அனைவரும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி